Why we lost all the way, 1,000 years, at least 1,000 years living, how we lost it? ஆதியிலே 1,000 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் எப்படி விதமாக நம்முடைய வாழ்க்கை இழந்து போனோம் வயதை இழந்தோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். First of all, முதலாவதாக, God gave grass for the animals. தேவன் மிருகங்களுக்கு புல்லை உணவாக கொடுத்தார். For the human beings, மனிதனுக்கோ, He gave மூலிகைகள் and fruits. மூலிகைகளையும் பழங்களையும் தான் கொடுத்தார். No meat eating. அங்கே இறைச்சி என்பதை அவர் கொடுக்கவில்லை. So when you eat மூலிகை and this fruit, you can live 1,000 years. அவை மூலிகையும் பழவர்க்கங்களையும் சாப்பிடும் பொழுது அவன் 1,000 ஆண்டுகள் வாழ முடியும். Then God showed how great He is by writing everybody history in the stars. அதன் பிறகு தேவன் எவ்வளவு ஐஸ்வர்யமான என்பதை காண்பிக்கும் பொருட்டாக ஒவ்வொருவருடைய காலங்களையும் அந்த நட்சத்திரங்களை அவர் எழுதினார். And He made everybody be born on a certain day or give that character. ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்திலே மனிதனை பிறக்கும்படியாக செய்து அந்த குணாதிசயம் அவன் உடையவனாக இருந்தார். பட் மேன், ஆனால் மனிதனோ, லீவிங் த பரமபுருஷன், ஹி ஸ்டார்டட் வர்ஷிப்பிங் த சோதேக் சைன்ஸ். அவன் பரமபுருஷனை விட்டு விட்டு அந்த வான ராசிகளை வணங்க ஆரம்பித்தான். சோ காட் டிஸ்ட்ராய்ட் த ப்ரீவியஸ் வேர்ல்ட். ஆகவே அந்த முழு அந்த முந்தைய உலகத்தை தேவன் அழித்து போட்டார். அட் தட் டைம், அந்த சமயத்திலே, மேன் ஸ்டார்ட் கில்லிங் ஈச் அதர், மனிதன் ஒருவரை கொலை செய்ய ஆரம்பித்தான். அண்ட் ஹி வாண்ட் டு கெட் எ பிக் நேம், அவன் தனக்கென்று ஒரு பெயர் புகழை விரும்பினார். Then only he scattered the people all over the world. அதன் பிறகு அவர்களை முழு உலகத்திலும் சிதறடித்தார். And he divided the world into Africa, Australia, like that. அவர் formerly the whole land was one, then he divided it. முன்பு முழு உலகமும் ஒருமிக்க இருந்தது, அதன் பிறகு அவர் பிரித்து துண்டாக்கி போட்டார். Then man started eating meat. அதன் பிறகு மனிதன் இறைச்சி சாப்பிட ஆரம்பித்தார். Because when he worshipped the animals, God gave orders to kill the animals. மனிதன் மிருகங்களை வணங்க ஆரம்பித்தவுடன் தேவன் மிருகங்களை கொல்லுவதற்கு அனுமதித்தார். Then man started eating pigs also and snakes and other things which he forbid. சாப்பிடக்கூடாத விலக்கி வைக்கப்பட்டிருந்த மிருகங்கள் அது மாத்திரமல்ல பாம்பு முதலியவற்றை அவன் உண்ண ஆரம்பித்தார். And then violence came. அதன் பிறகு கொடுமையானது உலகத்துக்கு வந்தது. Then like that man age also became short. அவிதமாக மனிதனுடைய வயதும் குறுக ஆரம்பித்தது. So today you can see, இன்னைக்கு நாம் என்ன காண்கிறோம் என்றால், this eating habit also changed. சாப்பிடும் வழக்கம் கூட மாறிவிட்டது. We don't have enough strength like those days. முன்பு இருந்தது போல பலம் கூட நமக்கு இந்த நாட்களில் இல்லை. I am a vegetarian for many years. நான் அநேக ஆண்டு காலமாக மரக்கறி மாத்திரம் சாப்பிட்டு வாழ்கிறேன். And then I find that no heart trouble comes, no diabetic, nothing. அப்படி இருக்கும் பொழுது எந்த விதமான இருதய சம்பந்தமான வியாதியோ அல்லது நீரழிவு வியாதியோ ஒன்றும் வரவில்லை. But people say, ஆனால் மக்கள் சொல்கிறார்கள், without eating vitamins how can you live? விட்டமின் சாப்பிடாமல் எப்படி உயிர் வாழ முடியும் என்று கேட்கிறார். If you meat, eat meat only vitamins. நாம் கறி சாப்பிடுவோம் மாத்திரம் தான் விட்டமின் சாப்பிடுவதா? I said, how did the elephant get such big bones and how did the horse get such a big strength by eating only grass? யானை குதிரை முறைவற்றை எடுத்துக்கொண்டால் அவைகள் புல்லை மாத்திரம் சாப்பிட்டு உடல் பருமனாக இருக்கிறது, எலும்புகள் பருமனாக இருக்கிறது, குதிரை பலம் பொருந்தியதாக இருக்கிறது. அது எப்படி? Where did the vitamins come from? ஆகவே அவைகளுக்கு விட்டமின் எங்கிருந்து வருகிறது? From the grass. அந்த புல்லில் இருந்தான் வருகிறது. So மூலிகை also got lot of vitamins. ஆகவே மூலிகைகளிலும் அதிகமான விட்டமின் சத்து இருக்கிறது. So if you eat certain மூலிகை, some diseases will never come. சில வகை மூலிகைகளை சாப்பிடும் பொழுது வியாதியே போய்விடுகிறது, வியாதி வராது. But the original sin.